ஹாய், நான் சஞ்சய், சஞ்சய் சிவா. ஸோ நான் வந்து உங்ககிட்ட ரத்த கட்டேரி இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்கு இல்லை ஏதாச்சும் ப்ராப்பரான ஆன்சர் வந்துடும். பட் ஆனால் வீடியோட டாபிக் அது இல்லை, குவீன் எலிசபெத் பத்தோரி. ஸோ இவங்கள வச்சு தான் இந்த ரத்த கட்டேரின்ற கான்செப்டே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் இவங்க ஒரு சீரியல் கில்லர், ஒரு 650 கொலை கிட்ட பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ஒரு ராணி. ஸோ நிறைய வாவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில்லையே, ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். 1560. ஸோ அப்போ தான் யூரோப்பில் இருக்கிற ஹங்கேரின்ற ஒரு நாட்டில் குயின் எலிசபெத் பத்தோரின்றவங்க பிறகுறாங்க. ஸோ இவங்க பிறக்கும் போது இவங்க வந்து ஒரு குயின். ஸோ இவங்களோட அப்பா அவங்களால ராஜாங்கம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டானது. சின்ன சின்ன தப்புகளாமே கை வெட்டுறது, காலை வெட்டுறது, சொன்ன ரோட்லேயே தூக்கில் போடுறது, இந்த மாதிரி ஒரு ரூல் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன வளரும் போது எப்படி வளர்றாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சரௌண்டிங்கில் வளர்கிறாங்க. ஸோ இப்படி வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு 10 வயசு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு பிரின்சஸ் கூட பிரின்ஸ் கூட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஸோ இன்னும் 2 வருஷத்தில் 12 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணமும் ஆகிடுது. ஒரு 18-19 வயசு இருக்கிறதுல பட்டுன்னு ஒரு 7-8 குழந்தைங்களும் பிறந்துடுறாங்க குயின் எலிசபெத் பத்தோரிக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க கல்யாணம் பண்ணவங்கள யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு ராஜாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ராஜாக்கம் கொஞ்சம் சின்னதுன்றதுனால எப்போவுமே என்ன நடக்கணும்னா, நம்ம ஒரு பொண்ணு போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணோம்னா அவங்களோட பேர் தான் இவங்க பேருக்கு பின்னாடி வரும். பட் இந்த குயினோட கிங் எலிசபெத் பத்தோரியோட கிங்டம் ராஜாங்கம் ரொம்ப பெருசுன்றதுனால இவங்களோட பேர் தான் அந்த ராஜா பின்னாடியும் போயிருக்கு. ஸோ இந்த பத்தோரின்ற பேர். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா, ஸோ அந்த குயின் எலிசபெத் பத்தோரிக்கு ஒரு 18 வயசு ஆகிடுச்சு, ஒரு 7 குழந்தைங்களும் பிறந்துட்டாங்க. ஸோ ஒரு பெரிய வாருக்கு ஒன்று போகிறாங்க, பெரிய சண்டைக்கு ஒன்று. ஸோ இந்த சண்டை எந்த மாதிரி ஒரு வார்னா, ஒரு 10-12 வருஷம் நடக்குது இந்த வார். ஸோ இந்த வாருக்கு ராஜா போயிடும்போது குவீன் தான் மொத்த நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் அந்த 10-12 வருஷம் வரைக்கும் குயின் எலிசபெத் பத்தோரி தான் மொத்த நாட்டோட கண்ட்ரோலே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ராஜா வந்து ஒரு போருக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த போர் முடியறதுக்கு 10-12 வருஷம் அவளுக்கும் ஆகுது. ஸோ அது வரைக்கும் சிங்கிள் நாட்டாக கண்ட்ரியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபுல் ஸ்ட்ரெஸ்னால் ஃபிசிக்கலாக ராணிக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வருது. அவங்க ஸ்கின் எல்லாமே வந்து சுருங்குது. ஸோ ஒரு 30 வயசு இருக்கும்போது ஒரு 60 வயசில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்கின்லாம் மாறிடுது, அவங்களோட கண்ணெல்லாம் உள்ளே போயிடுது. ஸோ அட்லாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிட்டு மேலே ராஜா திருப்பி ஹங்கேரிக்கும் வராரு. ஸோ வந்த உடனே ராணி வந்து ராஜா மேலே இன்ட்ரெஸ்ட் கண்ட ட்ரை பண்ணுறாரு. பட் ராஜா இதை கண்டுக்க கூட மாட்டேன்றாங்க. ஸோ அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருக்க நிறைய மேக்கப் பொருளெல்லாம் வச்சு கிங்கை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் கிங் கண்டுக்க கூட மாட்டேன்றாங்க. ஸோ ஒரு டைமில் ராணிக்கு வந்து அவளோட பனிப்பெண் தலைவாரி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தலைவாரி விடும்போது கொஞ்சம் ஆர்ச்சாக இழுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது கிங் குயினோட தலையிலேருந்து ராணியோட தலையிலேருந்து பிளட் வந்துடுது. ஸோ இதில் கடுப்பான ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தலையிலும் ரத்தம் வந்திருக்கு. ஸோ யார் இதை பண்ணாங்களோ அவங்க தலையிலேயும் ரத்தத்தை வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனையால் யார் தலைவாரி விட்டாங்களோ அவங்க தலையிலேருந்து ரத்தத்தை வர வச்சிடுறாங்க. பட் அப்படி வந்த ரத்தம் குயினோட கையில் லைட்டாக படுது. ஸோ இதை அவங்க லைட்டாக அப்படி தட்டி விட்டு போயிடுறாங்க. பட் நெக்ஸ்ட் டே எல்லும்போது அவங்க ஆல்ரெடி அவங்களால ஸ்ட்ரெஸ்னால அவங்க ஸ்கின்லாம் சுருங்கி இருந்துச்சு. பட் ரத்தப்பட்ட இடம் மட்டும் லைட்டாக க்யூர் ஆன மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. பட் பேரலாக இந்த சைடில் என்ன நடந்திருக்குன்னா, ராஜா இறந்துடுறாரு. பட் குயின் ராணி வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நோய் ஒன்று இருந்திருக்கு. என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அடிக்கடி வலிப்பு வரும். ஸோ அப்படி வலிப்பு வரும்போது அவங்களோட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்க மனுஷங்களோட ரத்தத்தை எடுத்து லைட்டாக லிப்ஸில் வைப்பாங்க. ஸோ அப்படி லிப்ஸில் வைக்கும்போது அவங்களுக்கு வலிப்பு ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இதை அவங்க நம்பிட்டும் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ராணி என்ன நினச்சிருக்காங்கன்னா, அந்த குயின் அந்த பனிப்பெண் ஒருத்தர் அவங்களோட ரத்தம் கையில் பட்டதுனால பிளட்டுக்கும் நம்மளுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ நம்ம உடம்புல வந்து பிளட்லாம் பட்டுச்சுன்னா நம்ம உடம்பு வந்து குயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேரிய நாட்டில் இருக்க நிறைய பெண்கள், ஏழ்மையாக இருக்க நிறைய பெண்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள கொலை பண்ணி அவங்க ரத்தத்தில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடில் ராஜா இல்லை. ஸோ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, பத்தோரியையும் கிங் எலிசபெத் பத்தோரியும் பத்தோரி அந்த கிங்டமையும் நூற்றிக்கிட்ட ஒரு மந்திரிகிட்ட பொறுப்பாக கொடுத்து வச்சுட்டு தான் போகிறாரு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அவர் இப்போ கிங்ன்ற பிளேஸில் இருக்கார். அவர் தான் இப்போ வந்து குயினையும் பார்த்துட்ருக்காரு, அந்த கண்ட்ரியும் பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போது ஊரில் இருக்க பொண்ணுங்களாம் நிறைய பேர் காணாமல் போகிறாங்க. ஸோ கிங் குயின் தான் இவங்க எல்லாரையும் கொள்றதான் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் போயிட்டு அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ராஜாவும் இதை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ ராஜா என்ன பண்ணுறாருனா, குயினை நாம் தானே கவனிச்சிட்டு வந்துட்டுருக்கோம், அந்த மாதிரி எதாவது சேஞ்சஸும் தெரியலையா, அவங்க வந்து நார்மலாக தானே இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பட்
கொஞ்ச நாள்லயே வர கேஸ் வர கம்ப்ளைண்ட்லாம் எந்த மாதிரி வர ஆரம்பிக்குதுன்னா, அரச குடும்பத்தில் இருக்கவங்களை முன்ன வந்து கிராமம் ஏழ்மையாக இருக்க பெண்கள் மட்டும்தான் காணாமல் போயிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அரச குடும்பத்திலே வச்சினா இருக்க பொண்ணுங்களாக காணாமல் போகிறதா கம்ப்ளைண்ட் வருது. ஸோ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இப்போ இருக்க ராஜா என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு ராணியோட கோட்டையிலேயே போயிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், எதுவாக இருந்தாலும் ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட கோட்டைக்கும் போகிறாரு. பட் அங்கே போனால் ஏகப்பட்ட பெண்களோட உடல் உறுப்புகள் இருக்குது. ஸோ ராணியும் அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தெரிய வர விஷயந்தான், அவங்க அவங்களோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்குன்னு 650 பேர்கிட்ட கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ கொலை மட்டும் பண்ணது இல்லாமல் அவங்களோட ரத்தத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட குளிச்சுட்டு வந்துட்டு அவங்களோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கு அவங்களோட ரத்தத்துலேயே குளிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவீன் எலிசபெத் பத்தோரி ஒரு கின்னஸ் ரெக்கார்டே ஹோல்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு ஃபீமேலாக இருந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துட்டு நிறைய கொலை பண்ண நிறைய கொலை பண்ணவங்க சில டாப்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 650 பேரை கொலை பண்ணியிருக்காங்க, 650 பெண்களை கொலை பண்ணியிருக்காங்க, 650 வெர்ஜின் பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்காங்க, 650 வெர்ஜின் பொண்ணுங்களை கொலை பண்ணி அவங்களோட ரத்தத்துலேயே குளிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கடந்த ஒரு 500 வருஷமாக அந்த கின்னஸ் ரெக்கார்ட் லிஸ்ட்டை யாருமே பிரேக் பண்ணலை. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு ஏதாச்சும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சஜஸ்ட் பண்ணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் அப்படி பண்ணுங்கள். சோஷியல் மீடியா எங்கேஜ் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் எங்கேஜ் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இல்லை நிறைய லிங்க்ஸ் இருக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகிக்கோங்க. இல்லை சஞ்சய் அண்டர்ஸ்கோர் சிவா அண்டர்ஸ்கோர் எஸ்கே எங்கேஜ் பண்ணணும் என்னோட ப்ரொஃபைல் கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி. சஞ்சய் சிவா.